பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் இறந்து விட்டார் என்று. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, என்னடா அப்படின்னு. இவருடைய பிரைசோடன்ட்ட இருக்கக்கூடிய குணம் என்னவென்றால், எதையுமே வெளிப்படையாக பேசி விடுவார். சுயமரியாதை அதிகமாக உள்ளவர். இவர் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 1400 பாடல்கள் போல எழுதினார். 400 படங்களுக்கு மேல் ஏபி நாகராஜனை போல் புராண படங்களுக்கு நன்றாக வசனம் எழுதுவார். அதையெல்லாம் அவர் படத்திலே என்னை ரெக்கார்ட் பண்ணி ஒரு தெலுங்கு படத்தில் டப்பிங் பேச வைத்தார். அவர் பிறந்தது 1956 பிப்ரவரி 6 என்ன சொல்லியிருக்கிறாரு, 65 வருடம் 4 மாதங்கள் 11 நாள் நான் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஓம் சரவண பவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது கவிஞர் பிறைசூடன் அவர்களுடைய மறைவு பற்றி. கவிஞர் பிறைசூடனுடைய சொந்த பேர் வந்து சந்திரசேகர் அப்படிங்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் நன்னிலம், அதாவது கே பாலச்சந்தர் அவர்களுடைய ஊர் நன்னிலம், அந்த ஊரை சேர்ந்தவர் தான் இவர். இவரை நான் சந்தித்தது 82 நினைக்கிறேன். ஒரு படம் ஷூட்டிங்கில் இவர் வந்து ஒரு நடிகராக வந்தார் என்னோடு நடிக்க. அப்படி வரும்பொழுது இவர் நிறையாக பேசினார், நிறைய தமிழ் இதெல்லாம் பேசினார், ஜோதிடம் நாடிஜோடம்லாம் பேசினார். அப்போயெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது நாடிஜோடம்லாம். இவ்வளவு தமிழறிவு உள்ளவர், இவ்வளவு அறிவு உள்ளவர் எதற்காக நடிக்க வந்திருக்கிறார் என்று நினைத்தேன். அப்போ சொன்னார், நான் நல்லா கவிதை எழுதுவேன்னாரு. இதுதான் எனக்கு அவருடைய ஆரம்பம் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து நான் என்னுடைய திருமணம் 83 நடக்கும்போது என்னோட அதிக தொடர்பாக இருந்தார். எனக்கு நாடிஜோடம் பார்ப்பதற்கு முன்பாக, ஒரு நாள் முன்பாக என்னிடம் வந்து, நாடிஜோடம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் மாயவரத்துக்கு ஷூட்டிங் போகிறீங்க, நாடிஜோடம் பாருங்கள், அதில் பல உண்மைகள் இருக்குதுன்னு என்னிடம் சொன்னார். என்னால் நம்பவே முடியலை. நான் பார்த்துட்டு வந்த பிறகு இவரிடம் சொன்னேன். அந்த நாடிஜோட நம்பிக்கைக்காக ஒரு நண்பரை அழைத்து கொண்டு சென்றதாக அவர் சொல்லியதை ஏற்கனவே அவருடைய அனுபவத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன் ஓம் சரவண பவனில். அப்போ இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராகிட்டார். வந்தவுடனே ரொம்ப கேட்டேன், என்ன அவங்க இந்த மாதிரி சந்திரசேகர் இப்படி இருக்குது, என்னை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம் சார் அப்படின்னார். எப்போவுமே ரொம்ப அமைதியாக பேசுவார் அவர். இவ்வளவு உருவம் தடியாக இல்லை, கொஞ்சம் மீடியமாகத்தான் இருப்பார் சந்திரசேகர். அதற்கு அப்புறம் என்னுடைய படம் சிறைப்படத்தில் ஒரு பாட்டு எழுதினார். என்னுடைய திருமணத்திற்கு வரவேற்பில் ஒரு பெரிய கவிதையை வாசிக்கிறேன் என்று கேட்டார். நான் அனுமதி கொடுத்தேன். என்னை வாழ்த்தி பேசினார், ரொம்ப அருமையாக கவிதை எழுதினார். மேடையிலே காளிமுத்துலேருந்து SDSலேருந்து எல்லாருமே, எம் கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட்டு, என்ஜி சுந்தரவடிவேலு போன்றவர்களால் மேடையில் அமர்ந்திருக்கிறவர்களெல்லாம் அந்த கவிதை எழுதுவதை பார்த்தார்கள், ரசித்தார்கள், கைதட்டினார்கள். ஆனால் அவர் அப்புறம் பிறைசூடன் என்று பெயரை மாற்றிக்கொண்டு படிப்படியாக முன்னுக்கு வந்தார். பிறைசூடன் அவர்கள் வந்து எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம இவர் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய மிகப்பெரிய இசை மேதை ஏஆர் ரகுமான் அவர்களுடன் பணியாற்றி ஒரு நூறு அதாவது எப்படி ஒரு 4-5 ஆண்டுகள் அட்வர்டைஸ்மெண்ட்டு விளம்பர படங்களுக்கு நிறையா ரெண்டு பேரும் சேர்ந்து பல விளம்பர படங்களை எடுத்தார்கள், கொண்டார்கள். இவருடைய பிரைசூடன்ட்ட இருக்கக்கூடிய குணம் என்னவென்றால், எதையுமே வெளிப்படையாக பேசி விடுவார். சுயமரியாதை அதிகமாக உள்ளவர், மிக நல்ல மனிதர், நாணயமானவர், நேர்மையானவர், யா பொய் சொல்லவே மாட்டார், நேர்மையாக பட்டென்று உடைத்து விடுவார், ரொம்ப புகழ்ச்சியோ மற்றதெல்லாம் செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர். பல இடங்களில் அவருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக பல பதவிகளெல்லாம் கொடுத்தார்கள், பல விருதுகளையெல்லாம் வாங்கினார். அவருக்கு 2 பிள்ளைங்க, 1 ஆண் 1 பெண், 2 கல்யாணம் ஆகி 2 பேர் கல்யாணத்துக்கு நான் சென்றிருந்தேன், வாழ்த்தினேன். நிறைய அவருடைய நல்ல குணங்களுக்கு ஏற்றபடி மருமகள் மகன்கள் பிறந்தார்கள். எல்லாரும் சொல்லுவார்கள் என்றால், 9 கிரகத்தில் 10வது கிரகம்தான் மருமகனும் மருமகளும். அந்த மாதிரி அவருக்கு 9 கிரகம் நன்றாக வேலை செய்து விட்டது, 10வது கிரகம் நன்றாக வேலை செய்து விட்டது. மிக அருமையாக 2 பிள்ளைகளும் வந்தாங்க, பேர பிள்ளைகளையும் பார்த்துட்டார். இவர் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 1400 பாடல்கள் போல் எழுதினார். 400 படங்களுக்கு மேல் பாடல்களை எழுதினார். 5000 பாடல்கள் பக்தி பாடல்களை எழுதினார். ரொம்ப பக்தி உள்ளவர், ரொம்ப விதி மேல் நம்பிக்கை உள்ளவர், ஜாதகம் நாடி ஜோடத்தில் நம்பிக்கை உள்ளவர். இவங்க அப்பா வந்து சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு ஹானஸ்டாக வேலை பார்த்தவர், சுயமரியாதைக்காரர்கள். அப்பாவும் ஒரு சின்ன லஞ்சம் எதுகள் கூட வாங்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதருக்கு பிறந்த இவர். வெள்ளை உடை வெள்ளை தான் போட்டிருப்பார். பெரிய மனிதர்கள்ட்டையெல்லாம் ஒரு சின்ன வாக்குவாதத்திலே அவர்களை விட்டு விலகிவிட்டார். ஏன்னா நேர்மையாக சொல்கிறது, இந்த முகஸ்துதிக்கெல்லாம் பேசுகிறதே அல்ல. அப்படிப்பட்டவர். இப்படிப்பட்ட பிறைசூடன் அவர்கள் என்னுடைய திருமணத்துக்கு வந்து வாழ்த்ததெல்லாம் சொன்னேன்னா,
இப்படி ரெண்டு பேரும் பழகி கொண்டு இருக்கும் பொழுது இடையிலே அவர் ரொம்ப நாள் நாங்கள் ரெண்டு பேரும் பேச முடியாமல் போயிட்டோம். வேலைப்பழுதான் காரணம். அவர் வந்து இதுக்கெல்லாம் நல்ல வசனம் எழுதுவார். எது ஏஎல் நாராயணன், ஏபி நாகராஜனை போல் புராண படங்களுக்கு நன்றாக வசனம் எழுதுவார். அதையெல்லாம் அவர் படத்தில் என்னை ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு தெலுங்கு படத்தை டப்பிங் தமிழில் டப் செய்யும் பொழுது என்னை பேச வைத்தார். இந்த மாதிரியெல்லாம் நிறைய எங்கள் பேருக்குள்ள உறவுகள் உண்டு. திடீரென்று ஒரு 4:30 போல் பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் இறந்து விட்டார் என்று. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, என்னடா அப்படின்னு. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான், நடந்தே போயிடலாம், ஒரு மைலுக்குள்ளே தான் இருக்கும், ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும், 1.5 கிலோமீட்டருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. சரி போகணும்னு சொன்னால் ஒரு காலையில் வாக்கிங் போகிறது போல் முகமூடி தான், மாஸ்க் இருக்கேன், முகமூடி அணிந்து கொண்டு நான் என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிட்டு நடந்தே அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். காலையில் ஒரு 7 மணிக்கு போகும்போது அதிக கூட்டம் இல்லை, 10-15 பேர் தான் இருந்தார்கள். பார்த்தேன், அவர் மகன் சொன்னார் ஒரு விஷயம் தான் ஆச்சரியம். அவர் பிறந்தது 1956 February 6 என்ன சொல்லியிருக்கிறாரு, 65 வருடம் 4 மாதங்கள் 11 நாள் நான் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். சொல்லியிருந்து அவர் இருந்திருக்கிறார். எப்பொழுது கூட போயிருக்கிறார் என்றால் 4 மாதங்கள் கூட வாழ்ந்திருக்கிறார். 4 மாதங்களோ 98 நாளோ 105 நாளோ வாழ்ந்திருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவர் 60 வயதை தாண்டி தன்னுடைய பேரப்பிள்ளைகளையெல்லாம் பார்த்து நல்லபடி சொந்த வீட்டிலேயே மரணம் அடைவது பெரிய பாக்கியம். ஆஸ்பத்திரியில் மரணம் அடையலை, வழியில் எங்கேயோ மரணம் அடையலை, இல்லை ஜாகிங் போகும்போதோ இல்லையோ ஆஸ்பத்திரி எங்கேயோ மரணம் அடையலை, சொந்த வீட்டிலேயே தன்னுடைய வீட்டிலேயே மரணம் அடைந்தது மிகப்பெரிய பாக்கியம். இவ்வளவு நன்றாக வாழ்க்கையை பார்த்துவிட்டு சாதனைகள் பல பழைத்துவிட்டு நல்ல பேரை வாங்கி மரணம் அடைந்தது மிகப்பெரிய விஷயம். அப்புறம் நான் பார்த்து கொண்டு வந்தேன், அவர் ஃபேமிலிகிட்டெல்லாம் பேசிட்டு வந்தேன். வந்த பிறகு பார்த்தா மாலையிலே மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களும் இன்னும் சில அமைச்சர்களும் பல விஐபிஸ்களும் வந்து அவரது உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தி விட்டு சென்றார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வாக்கிங் வரும் பொழுது இயக்குனர் மகாராஜன் அவர்களுடைய தம்பி, பல படங்களை டைரக்ட் செய்தார் அஜித் சார் படங்களையெல்லாம், அப்புறம் ஹிந்திக்கு போய் படங்கள்லாம் வெற்றி படங்கள்லாம் பண்ணினார். இந்த மகாராஜனுடைய தம்பி எனக்கு அடுத்த தெருவில் தான் இருக்கிறார், இயக்குனர் மகாராஜன் இப்பொழுது ஹிந்தி படம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய தம்பியெல்லாம் வாக்கிங்கில் மீட் பண்ணுவோம். அப்புறம் காலையில் பார்த்தேன், அதுக்கு அடுத்த நாள் என்ன சார் வாழ்க்கை என்பதே ஒன்றுமே புரியலையே சார், என்ன சார் மனித வாழ்க்கை, உட்கார் இப்படி பார்க்குறோம், 3 மணி நேரத்தில் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னார். என்ன சார் சொல்கிறீங்க, காலையிலே தத்துவத்தை பொழிகிறாரு, வயசு ஒரு 40 வயசு கூட இருக்காது, என்ன தத்துவத்தை எப்படி பொழிகிறார்னு பார்த்து என்ன சார் விஷயம்னு கேட்டேன். இல்லை சார், முந்தா நாள் தான் சார் பார்த்தேன் இவரை, யாரை நம்ம பிரைசூடனை, காலையில் மார்க்கெட்டுக்கு வந்தார், ப்ரொவிஷன் ஸ்டோரை எதுக்கோ ஸ்டோருக்கு வந்தார், நிறையா வாங்கி கொண்டு இருந்தார், அப்போ கூட ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அருமையாக அணுகினார், அட்வைஸ் வேற பண்ணார், எனக்கும் அட்வைஸ் பண்ணார், பார்த்துட்டு வர்றேன், சாயந்தரம் இறந்துட்டார் சார், ஒரு 10 மணி நேரம் கூட இல்லையே சார், காலையில் 7:00 பார்க்குறேன், சாயந்தரம் 4:30 இறந்துட்டாரே சார், என்ன சார் மனித வாழ்க்கை என்று சொன்னார். அப்புறம் நான் அவரிடம் சொன்னேன், எங்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு, நானே தான் போயிட்டு வந்தேன் என்று. ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் அவரிடம் எனக்கு. மிக மிக நல்ல மனிதர், அதை நான் அடிக்கடி சொல்லுகிறேன். ஏனென்றால் அவ்வளவு நாணயம், கை சுத்தம், மனச்சுத்தம், உடல் சுத்தம், கை சுத்தம், அந்த அளவிற்கு அவர் சுத்தமானவர். மிக அருமையான மரணம், ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டெல்லாம் போகலை. அந்த 110 நாள் எப்படி அவருக்கு வந்தது என்று தெரியவில்லை, அவருடைய கால்குலேஷனில். அப்படிப்பட்ட அற்புதமான கவிஞர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அதில் முதலமைச்சர் அவர்லாம் வந்து மரியாதை செலுத்தி மிக நல்ல மனிதராக, இந்த கொரோனா காலத்தில் அவர் மறைந்தது மிகப்பெரிய வருத்தம். அவரை பொறுத்தவரையில் அது நல்ல மரணம், குடும்பத்தை பொறுத்தவரையில் நஷ்டம். ஏன்னா இன்னொரு 10 ஆண்டுகள் இருக்கலாம், அவர் 10-15 ஆண்டுகள் என்னமோ அவர் ஜாதகப்படியோ அவருடைய எண்ணப்படியோ அவர் நம்மளை விட்டு விரிந்து விட்டார். திரையுலகத்திலே அதிகமாக சுயமரியாதையை கடைபிடித்தவர் அவர், தன்மான சிங்கம் அவர். அப்படிப்பட்ட ஒரு நண்பர் மறைந்தது எனக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம். அதை உங்களோடும் நான் பரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.